அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து பதினேழாவது இல்ல பதினெட்டாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் இல்லையா தனுஷாயிஸ்தே தருணதரணி ஸ்ரீ சரணிபிர் திவம் சர்வா முர்வி மருணிம நிமக்னாம் ஸ்மரத் ஸ்மரதியக

दिवं सर्वा मुर्वी मरुणिमनिमग्नां स्मरति यः भवन्त्यस्य त्रस्यद् वनहरिनशालीनयनाः सहोर्वश्यावश्या कदिकदि न गीर्वाणगणिकाः तरुणतरणी श्रीसरणिभिर्

सहोर्वश्यावश्या कदि कदि न गीर्वा न गनिकाः सहोर्वश्यावस्या कदि कदि न गीर्वानगनिकाः गीर्वान दनुश्चायाभिस्ते तरुणतरणि श्रीसरणिबेर् धनुयाभिस्ते तरुणतरणि श्रीसरणिबेर् दिवं सर्वा उर्वी स्मरति यः

दिवं, दिवं। सर्वामुर्वी मरुनि मणिमग्नां स्मरति यः भवन्त्यस्य तत्रस्य शालीनयनाः सहोर्वश्य सहोर्वश्या वश्या कदि कदि न गीर्वाणकनिकाः तरुणधरणिश्चेर्दिवं सर्वामुर्वीणि मणिमग् இங்க வந்து இந்த ஸ்லோகம் வந்து ஸ்ரீவசியம் அதாவது வந்து உம் இப்போ வந்து பெண்களை வந்து வசியம் பண்ணணும்னா இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம் ஆனா இது முன்னாடியே ஏற்கனவே சொல்லியிருக்க இது வந்து நம்ம கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தினோம்னா இது நிச்சயமா பலிக்காதுன்னு தான் இந்த ஸ்லோகத்துக்கும் அதாவது நேத்தே நம்ம வந்து பட்டார் வந்து இத வந்து நேத்தே சொல்லிட்டார் நேத்தோ முந்தா நேத்தோ சொல்லிட்டார் ஆஹ் அம்பாள் வந்து எப்படி இருக்கலன்னா அந்த காலையில ஆஹ் அப்படி சூரியன் எழும்போது கொஞ்சம் வெளிச்சம் வந்து அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் சூடா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கான அம்பாள் அந்த வெளிச்சம் வந்து எங்க இருந்து வருதுன்னு பாதாள் சொல்றாருன்னா அம்பாள் உடம்புல இருந்து வருதான் அதனால அத பார்த்தோன்னா இப்ப அம்பாள் உடம்புல இருந்து அந்த வெளிச்சம் சிவப்பு கலர்ல வர்றதுனால எல்லா லோகங்களும் சிவப்பு வர்ணமா இருக்கு அப்படின்னு யார் மனசுல தியானம் பண்றாளோ வன அந்த மாதிரி ஒரு தியானத்துல நம்ம அதை கொண்டு வரணும் ஈரேழு பதினாலு லோகங்களும் சிவக்கு சிவப்பு கலரா மாறிட்டதாவே அது அம்பாளினுடைய ஒளியினால மாறிட்டதாவே யார் தியானம் பண்ணுறாளோ அவளுக்கு வந்து இந்த ஊர்வசி ரொம்ப ஊர்வசி மேனாக்கா கூட அவள் அவர் அதாவது வந்து யார் இந்த தியானத்தை பண்றாலோ அவ கிட்ட வசியமாவாங்கிறது தான் இந்த ஸ்லோகம் இது வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆயிரம் தடவை படித்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு இப்போ லவ் பண்ணுற வாழ்க்கைலாம் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் நிஜமாவே உண்மையாகவே லவ் பண்ணால் இந்த ஸ்லோகத்தை படித்தா அந்த பொண்ணு நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதுதான் இதுக்கு வந்து பாயசம் பால் தாம்பூலம் இதெல்லாம் நைவேதியம் அடுத்தது வந்து பட்டுறது பார்க்கலாம் அதிசயமான வடிவடையாள் அரவிந்த் ஓ சாரி இது நேற்று படிச்சுட்டோம் இல்லையா பவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் வரும்போது வெளி நிற்கவே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதம் பொற்பாதமும் ஆகிவந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளிநிற்கவே வெவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் சிந்தையுள்ளே அவ்வியம் சாரி சாரி என்னை பொற்பாதமும் ஆகி வந்து வரைக்கும் படிக்கிறேன் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும் போது வெளி நிற்கவே வெவ்விய காலன் என் மேல் வரும் போது வெளி நிற்கவே வெவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே வெவ்விய வரும்போது வெளி நிற்கவே நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அபியம் தீர்த்து என்னையாண்ட பொற்பாதமும் வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும் போது வெளி நிற்கவே வவ்விய பாவத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே அவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து மேல் வரும்போது வெளி நிற்கவே மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் மேல் வரும்போது வெளி நிற்கவே அம்பாள் வந்து கேக்குறா சரி நீ நேத்து நான் சொல்லிட்ட எதுக்கு நான் இடபாகத்த வச்சுருக்கேன்னு நீ அதுக்கு வந்து ஒரு காரணம் சொல்லிட்ட வந்து பெருமாளுக்கு சுவாமிக்கு வந்து கருணை வர்றதுக்காக நான் இடபாகத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு எதுக்கு நீ இப்ப இந்த கோலத்தை சொன்ன அர்தநாரீஸ்வர் கோலத்தை சொன்னன்னு அம்பாள் கேக்குற அதுக்கு பட்டர் ரொம்ப அழகா இந்த பாட்டை வந்து சொல்ற எதுக்கு தெரியுமா நான் சொன்னேன் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை அர்தனாரீஸ்வரர் கோலம் மட்டும் இல்லை உங்களுடைய திருமண கோலமும் இப்ப நம்ம வந்து பார்வதி கல்யாணம் பாக்குறோம் இல்லையா இந்த மாதிரி மீனாட்சி மீனாட்சி திருக்கல்யாணம் பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி திருமண கோலம் இதெல்லாம் எதுக்கு அப்ப கல்யாணம்லாம் நம்ம வந்து கோயில போய் பாக்குறோம் ஆஹ் சுவாமி புறப்பாடாறுது சுவாமிக்கு திருக்கல்யாணம் ஆறுது திருப்பதியில வந்து டெய்லி அவருக்கு அவரு அவர் பேரே வந்து கல்யாண வெங்கடேஸ்வரர் தான் அவருக்கு டெய்லியுமே கல்யாணம் நடக்கிறது பத்மாவதி தாயாரோட அப்ப இந்த கல்யாண உற்சவம் எல்லாம் எதுக்கு பார்க்கணும் எதுக்கு நம்ம வந்து அதுக்கு பணம் கட்டி நம்ம போய் கல்யாண உற்சவம் போய் பண்ணிட்டு வரோம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம நம்ம உள்ளத்துல செருக்கு கர்வம் ஆணவம் எப்படி வேணாலும் சொல்லலாம் தமிழ்ல அந்த குணம் இருக்கு இல்லையா அந்த குணத்தை எடுக்கிறதுக்கு தான் கல்யாண உற்சவம் பார்த்தா என்ன குணம் இந்த குணம் இங்க நம்மளுக்கு வந்து வெளியில போகும் நம்ம எப்படி அது அதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா கல்யாண உற்சவத்துல பெருமாள் இருக்கார் தாயார் இருக்கா எல்லாரும் இருக்கா தேவாதி தேவர்கள் முப்பத்து கோடி தேவர்களும் வந்து இருக்கா அந்த கல்யாணத்துல அந்த கல்யாணத்தை நம்ம பாக்குறோம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடக்கிறது இல்லை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடக்கிறது அந்த கல்யாணத்தை நம்ம பார்க்கும்போது அம்பாளுக்கு வந்து வெறும்னா ஒரு சாதாரணமா ஒரு புடவை கட்டி ஒரே ஒரு மாலை போட்டு அப்படியே பண்ணிருப்பா இல்லை சுவாமிக்கும் அதே மாதிரி பண்ணியிருப்பாலாம் இல்லை நிறைய நகை போட்டிருப்பா ஆஹ் பெருமாள் புறப்பாடு ஆறுதுனாவே நிறைய நகை உண்டு அதுவும் கல்யாண உற்சவம் தான் வேண்டாம் நிறைய நகை போட்டிருப்பா தாயாருக்கு நிறைய நகை போட்டிருப்பா அத பாக்குறோம் அது எல்லாமே யாருடைய சொத்துன்னா அவளோட சொத்து நம்ம போட்டிருக்கிற நகையும் அவளோட சொத்து தானே நம்மளுடைய நகையும் அதெல்லாம் எங்கிருந்து கிடைச்சது இந்த பூமியில இருந்தா அந்த தங்கமும் வைரமும் வைடூரியமும் கிடைக்கிறது இந்த பூமி யாரு பூமாதேவி பூமாதேவியனுடைய சொத்துதான் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம எடுத்து ஆண்டு இருக்கோம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே அவளுடைய சொத்து அம்பாளுடைய சொத்து இதுல நாம எங்க இருக்கோம் அப்படின்னா இரு ஏழு பதினாலு லோகத்துல பாத்தோம்னா நம்ம ஒரு லோகத்துல நம்ம இருக்கோம் திரும்பி வீட்டுக்குள்ள இருக்கோம் நம்ம இந்தியாவிலேயே மக்கள் தொகை எவ்வளவுன்னு தெரியும் சீனாவில மக்கள் தொகை ரெண்டையும் சேர்த்தாவே இந்த உலகத்துல இருக்கிற மொத்த மக்கள் தொகையும் வந்துடும் போல அப்படிதான் இருக்கு இவ்வளவு ஜனங்கள் இருக்கு மனுஷனால் மட்டும்தான் இருக்கா இந்த லோகத்துல அப்படின்னு பார்த்தா அவ்வளவு கோடான கோடி ஜீவராசிகள் இருக்கு நம்ம வந்து நாம மட்டும் தான் பெரியவா நாம மட்டும்தான் நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம தான் இந்த லோகத்திலேயே பெரிய பணக்காரா அப்படி இப்படி எல்லாம் நம்ம நினைச்சுன்னு இருக்கோம் ஆனா இதெல்லாம் நம்ம போது நமக்கு என்ன தெரியுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வர மாதிரி தெரியறதா சுவாமி கிட்ட இல்லாத நகையா அம்பாள் கிட்ட இல்லாத நகையா போடுறதுக்கு அவளு நாள் இல்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் பத்தல நகை போடுறதுக்கு அவ்வளவு நகை இருக்கு அதே நகை அதாவது வந்து அது வந்து பக்தர்கள் வந்து செஞ்சு கொடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம போட்டிருக்கிற நகை எல்லாமும் நகை தான் அப்போ இத்தனை சொத்து வச்சுட்டு இருக்கா நம்ம நம்ம பாஷையிலேயே நம்ம பேசுவோம் மணால மாதிரி நினைச்சுட்டே அம்பாளை மணால் மாதிரியே நினைச்சுப்போம் இவ்வளவு சொத்து வச்சிருக்கா ஈரேழு பதினாலு லோகங்களையும் வாழ்கின்ற புவனேஸ்வரி நம்ம சாதாரணமா ஒரு மனுஷா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொத்து வச்சிருந்தாள்னா அவளுக்கு எவ்வளவு கர்வம் இருக்கும் எவ்வளவு ஆணம் இருக்கும் எவ்வளவு இது இருக்கும் உண்மைதானே நம்ம பத்து வீடு வச்சிருந்தாவே உடனே எங்கிட்ட பத்து வீடு இருக்கும்போது ஒரு நேரத்துல ஒரு வீட்ல தான் இருக்க முடியும் ஆயிரம் பவுன் நகை வச்சிருந்தாலும் ஆயிரம் பவுன் நகையும் ஒரே நேரத்துல நம்மளால போட்டுக்க முடியாது ஒண்ணு ரெண்டு நகை தான் போட்டுக்க முடியும் அப்போ ஒரு மனுஷ இவ்வளவு வச்சிருந்தாள்னா அவ எவ்வளவு கர்வத்தோட இருப்பா ஆனா அம்பாள் அப்படியே இருக்கா நமக்காக சாதாரணமான ஒரு தோற்றத்துல இருக்கா நமக்காக அவள் வந்து கீழே இறங்கி வரா நம்ம வந்து அம்மான்னு கூப்பிட்டாவே போறோம் உடனே அவளுடைய கடைக்கான் பார்வையை நம்ம கிட்ட காமிக்கிறா அப்போ எவ்வளவு எளிமையா இருக்கா இவ்வளவு இருக்கு ஆனா எளிமையா இருக்கா இல்லையா அததான் நம்ம வந்து கல்யாண கோலத்துல வந்து நம்ம பாக்குறோம் கல்யாணம் பண்றோம் அதான் வந்து கல்யாண உற்சவம் வந்து பண்ணா கல்யாணம் நடவு இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல அத நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த அறிவு வரணும் அம்பாள் கிட்ட சொத்துக்கள் அதாவது இந்த பிரபஞ்சமே அம்பாளோடது தான் அவ தான் உருவாக்கினா ஆனா அவளை அவ வந்து எவ்வளவு எளிமையா இந்த இடத்துல வந்து இருக்கா குடியிருக்கா அந்த மதுரையிலையும் சமயபுரத்திலையும் திருவெளியிலும் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கா அங்க மட்டும் தான் இருக்காளா இல்லையே நம்ம மனசுலயும் தானே இருக்கா நம்ம மனசுல எவ்ளோன்னு இடம் அவளுக்கு கொடுத்துருக்கும் ஏதோ ஒரு நேரம் போனா போறதுன்னு கூப்பிடுற மாதிரி கூப்ட்டுன்னு இருக்கோம் அவளுடைய பேரை நம்ம மனசுலயும் இருக்கா அவ்வளவு எளிமையா இருக்கா அதுதான் இந்த திருமண கோலம்னு இங்க பெட்டர் வந்து சொல்றதை ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் இந்த திருமண கோலத்தை பார்த்தா என் மனசுல இருக்கிற அந்த கர்வம் போயிடும் கர்வம் போனது மட்டும் இல்ல நீ என்ன தெரியுமா பண்ணணும் இந்த திருமண கோலத்தோட அந்த திருவடி தரிசனம் எனக்கு கிடைக்கிற மாதிரி எப்ப வரணும்னு கேட்டா யமதர்மராஜன் நம்மள உ நம்மளுடைய உயிரை எடுக்க வரான் இல்லையா பாச கயிறை வச்சுண்டு அப்ப வந்து நீ எனக்கு தரிசனம் கொடு போதும் அப்படிங்கிற இப்போ பட்டாரி வந்து ஏன் அரதநாயிஸ்வர் கோலத்தை முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு நீ இப்ப அரதனாயிஸ்வர் கோலத்தை சொன்னங்கிறதுக்கு சொல்ற அப்ப நீ வந்து எனக்கு காட்சி கொடுத்தா போதும் அப்ப நீ எனக்கு வந்து வெளிப்படையா காட்சி கொடு இப்படி சும்மா மனசுல வந்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்க கூடாது போது என்னுடைய புறக்கணியும் அந்த காட்சி எனக்கு தெரியணும் அத நீ பண்ண போதும் அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி பட்டார் சொல்றார் சரி மீதி ஸ்லோகம்ல நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தை வந்து இந்த ஸ்லோகத்தை ஆக்சுவலா படிச்சா காலன் வந்து என்ன வந்து பாசக்கை வீசும் போதுன்னு சொல்றாரு அப்ப நம்மளுக்கு இந்த மரண பயம்னு ஒண்ணு வரும் இல்லையா அந்த பயம் நமக்கு வராது இந்த மரண பயம் வரக்கூடாதுன்னா நம்ம இந்த ஸ்லோகத்தை படிக்கணும் மீதி ஸ்லோகம்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் நன்றி வணக்கம்